நம்முடைய தெய்வீக நல்லாசையோடு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் தமிழகத்துடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒற்றை தலைமை அருமையண்ணன் எடப்பாடி அவருடைய ஆணையின்படி தமிழகத்திலே உயர்த்தப்பட்டிருக்கிற சொத்து வரி உயர்வை கண்டித்தும் உயர்வை கண்டித்தும் பால்விலை உயர்வை கண்டித்தும் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை கண்டித்தும் தமிழகம் போதைப் பொருள்கள் நடமாடுகின்ற மையமாக மாறிக்கொண்டிருப்பதை கண்டித்தும் தமிழகம் தீவிரவாதிகளுடைய மையமாக மாறிக்கொண்டிருப்பதை கண்டித்தும் திருவண்ணாமலை நகராட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பல்வேறு முறைகேடுகளை கண்டித்தும் தீப திருவிழாவின் பொழுதை பக்தர்களுக்கு வழங்க வேண்டிய நுழைவுச் சீட்டுகளை பாஸ்களை 2000 5000 ரூபாய் என்ற விற்றவர்களை கண்டித்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திருவண்ணாமலை நகர அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வரவேற்புரையாற்றி இடம் சார்ந்திருக்கிற மரியாதைக்குரிய நகர்கழகத்துடைய செயலாளர் முன்னாள் நகர்மன்றத்துடைய உறுப்பினர் அன்பிற்கு மிகுந்த மரியாதைக்கு முறை அருமையண்ணன் ஜே எஸ் என்ற செல்லும் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கண்டனோடு ஆற்றி இடம் சார்ந்திருக்கிற கழகத்துடைய அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்துடைய இணைச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் மரியாதை துணியண்ணன் ராமச்சந்திரன் அவர்களே இந்த நல்ல நிகழ்ச்சியிலே முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற திருவண்ணாமலை நகர்மன்றத்துடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய அன்பு சகோதரி அள்ளி குணசேகரன் அவர்களே மாவட்ட அண்ணா தொழிற்சங்கத்துடைய செயலாளர் நகர்மன்றத்துடைய உறுப்பினர் அன்று இனிய சகோதரர் டாக்டர் எம் பழனி அவர்களே மரியாதைக்குரிய 16வது வட்டக்கழகத்துடைய செயலாளர் நகர்மன்ற உறுப்பினர் அன்று இனிய சகோதரர் சந்திர பிரகாஷ் அவர்களே நேர்ச்சியிலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வட்டக்கழகத்துடைய செயலாளர் நகர்மன்ற உறுப்பினர் அன்று கிணிய சகோதரர் சிவன் சீனிவாசன் அவர்களே நேர்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வட்டக்கழகத்துடைய செயலாளர் நகர்மன்றத்துடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி சாந்தி சரவணன் அவர்களே நகர அம்மா பேருடைய செயலாளர் நகர்மன்றத்துடைய உறுப்பினர் அன்று இளைய சகோதரர் நரேஷ் அவர்களே நேர்ச்சியிலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் அண்ணன் நாராயணன் அவர்களே மாவட்ட கழகத்துடைய இணை செயலாளர் சகோதரி அமுதா அருணாச்சலம் அவர்களே மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் அண்ணன் செல்வன் அவர்களே மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் சகோதரி கலைவாணி முன்சாமி அவர்களே மாவட்ட கழகத்துடைய பொருளாளர் சகோதரர் எம் எஸ் நயனாக்கன் அவர்களே நேர்ச்சியிலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கழகத்துடைய பொதுக்குழு உறுப்பினர் அன்று கிளிய சகோதரர் செல்லும் அவர்களே நேர்ச்சியிலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய திருவண்ணாமலை நகர்கழகத்துடைய நிர்வாகி நகர அவைத்தலைவர் சகோதரர் பழனி அவர்களே நகர இணைச் செயலாளர் உமா பச்சியப்பன் அவர்களே நகர துணைச் செயலாளர் சமிஷா ஜாதிகான் அவர்களே நகர்கழகத்துடைய பொருளாளர் ராமமூர்த்தி அவர்களே மாவட்ட கழகத்துடைய பிரதிநிதி ராஜேஷ் அவர்களே மாவட்ட கழகத்துடைய பிரதிநிதி செல்வி சகானா சஞ்சீவ் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய வட்டக்கழகத்துடைய செயலாளர்கள் மணிகண்டன் அவர்களே வழக்கறிஞர் மணிகண்டன் அவர்களே முனிராஜ் அவர்களே பிரபாகரன் அவர்களே ரமேஷ் அவர்களே சிலம்பு அவர்களே வைத்திய அவர்களே செழியன் அவர்களே வெள்ளையன் அவர்களே அமுதவேல் அவர்களே சிவா அவர்களே சேகர் அவர்களே சுகுமார் அவர்களே வடிவேல் அவர்களே முக்த அவர்களே அண்ணாமலை அவர்களே வி என் பிரகாஷ் அவர்களே சகோதரர் டொல்லு கோவிந்தன் அவர்களே வெங்கடேசன் அவர்களே சரவணன் அவர்களே விஜயன் அவர்களே ஜெயலட்சுமி வெங்கடேசன் அவர்களே செந்தில் அவர்களே சசிதரன் அவர்களே அல்டிமா சரவணன் அவர்களே அப்பாஸ் அவர்களே ராகவன் அவர்களே சந்திரபோஸ் அவர்களே முருகன் அவர்களே முனியாண்டி அவர்களே
திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலேயும் திருவண்ணாமலை நகர அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலேயும் எங்களுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆளுகின்ற நிலையிலே இல்லை என்றாலும் கூட மக்களுக்காக மக்களுடைய கோரிக்கைகளுக்காக தமிழகத்திலே போராடுகின்ற ஒரு இயக்கமாக இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒற்றை தலைமை என்ன எடப்பா தேவன் தலைமையிலே இன்றைக்கு கழகம் சிறப்பான முறையிலே தமிழகத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காலானல்ல. இந்த இயக்கத்திற்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது. இந்த இயக்கத்தை உருவாக்கிய தலைவனுக்கென்று ஒரு சரித்திரம் இருக்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இவர்களுக்கு மறைவிற்கு பின்னால் தமிழகத்தில் 4.5 காலம் ஒரு நல்லாட்சியை தந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழக மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை தீட்டினார்கள். பல்வேறு திட்டங்களின் அடிப்படையிலே மக்களுக்கு தேவையான திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து நிறைவேற்றினார்கள். மக்கள் மீது எந்த விதமான வரி சுமையும் ஏற்காமல் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்திக் கொண்டு தமிழக மக்கள் விரும்புகின்ற வகையில் அம்மாவுடைய நல்லாட்சியை அண்ணன் எடப்பாடி அவர்கள் தந்தார்கள். ஆனால் நடைபெற்ற முடிந்த சட்டமன்ற தேர்தலின் மூலமாக நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தந்து பொய்யாத வாக்குறுதிகளை தந்து மக்களை ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கின்ற முதலமைச்சராக இருக்க முக ஸ்டாலின் அவர்களை நீங்கள் தேர்தல் நேரத்திலே சொல்லியபடி மக்களுக்கு உங்களால் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடிந்ததா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதந்தோறும் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களுக்கும் குடும்ப தலைவர்களுக்கும் ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்குவோம் என்று சொன்னீர்களே, தந்தீர்களா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டர் ஒன்றுக்கு 100 ரூபாய் மாதந்தோறும் மானியம் வழங்குவோம் என்று சொன்னீர்களே, சொன்னபடி செய்தீர்களா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலையை குறைப்போம், டீசல் விலையை குறைப்போம் என்று சொன்னீர்களே, சொன்னபடி செய்தீர்களா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல சொத்து வரி உயர்வு
ஐயாயிரம் ரூபாய் என்று விற்பனை செய்திருக்கிறார்கள். விற்பனை யார் செய்தார்கள் என்பது ஊடக